அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, வாழ்வில் நிச்சயம் வெல்வீர்கள். இந்த காலத்தில் எல்லாருக்குமே ஒரு போராட்டமான மனப்பான்மை இருக்குது. எதை பற்றினா, வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போமா, எல்லோரும் போல் வசதி வாய்ப்போடு வாழ்வோமா, ஏன் நம்ம இப்படியே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. இது உண்மைதான் சார். அதாவது ஒரு காலகட்டம் கடினமாக இருக்கும் பொழுது உதவிக்கு ஆள் இல்லைன்னா மனம் இயங்கத்தான் செய்யும். தோள் கொடுத்து தூக்குவதற்கு ஆள் இருக்காதா, கை கொடுத்து காப்பாற்ற ஆள் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி மனம் எதிர்பார்க்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த சூழலை கடந்து தான் வர வேண்டும். அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில் ஆண்டவன் எல்லாரையும் எப்பொழுதுமே கை தூக்கி விடுவார். எல்லாத்தையும் ஒரு கால நேரம் உண்டு உண்டு, அந்த காலத்தில் கண்டிப்பாக கை தூக்கி காப்பாற்றுவார். உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த டைமை நீங்கள் கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த கடினத்தை தாங்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லப்படுகின்ற விஷயம் கிடையாது, உண்மையிலே தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒன்று இருக்குது. அந்த பீரியடில் தான் எதிர்பார்க்காத மாற்றங்கள் அனைத்துமே நிகழும். இது எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒருத்தருக்கு கிடைச்சி ஒருத்தருக்கு கிடைக்காதுன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. என்ன, அந்த காலகட்டத்தை வந்தும் சில பேர் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளாதனால தான் பாதிப்படைகிறாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அடிபட்டு பக்குவப்பட்டிங்கன்னா, அந்த கடினமான சூழலை கடந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசந்தங்கள் அனைத்துமே சூப்பராக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு மனிதன் வந்து அனுபவத்தை கொண்டு தான் வாழ்க்கை நடத்த முடியும். ஒரு கஷ்டமான சூழலில் எவ்வளோ பிரச்சனை நீங்கள் சந்திச்சிங்க, எவ்வளோ வேதனைப்பட்டீங்க அப்படிங்கிற விஷயம் உங்கள் மனதுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்துடும். பாடமாக அமைந்து ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் தெரிவதெல்லாம் சுலபமாகத்தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம கஷ்டப்படுறோமே, இப்படி இருக்கமேனு யாரும் நினச்சி வருந்தாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக வசந்த காலம் என்று உண்டு, வாழ்வில் உண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தசாபுத்திகள் மாறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் உயர்வது நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவன் எல்லோரையும் காப்பாற்றுவார். எல்லோருக்கும் அவர் தான் கடவுள். ஒருத்தனை காப்பாற்றி ஒருத்தனை காப்பாற்ற போக மாட்டார். நிச்சயமாக அனைவருக்கும் கைது கொடுத்து காப்பாற்றக்கூடிய கடவுள் நிச்சயமாக கருணை புரிவார். அவசரப்படாமல் உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்கோ அந்த காலத்தை எப்படி ட்ராவல் பண்ணுறதில் மட்டும் பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் உண்மையாக இருக்கட்டும், பிரார்த்தனைகள் பலிதமாகட்டும், நிச்சயமாக நடக்கும். கஷ்டமான சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே கருவி இறை வழிபாடு தான். இறை வழிபாடு மட்டும் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். வாழ்வில் நிச்சயம் வெல்வீர்கள் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு துணிச்சலோடு எடை போடுங்கள். வசந்தமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.